ஏற்கனவே வாசிக்கிற தளம் தகர்ந்து கொண்டு வருகிறது. வாசிக்கிற தளம் தகர்ந்து போனால் யோசிக்கிற தலைமுறை அருகி போகும். ஆகவே வாசிப்பும் யோசிப்பும் தான் ஒரு இனத்தை உயிர் துடிப்போடு வைத்திருக்க முடியும். ஆகவே வாசிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய இலக்கிய இதழ்கள், நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது, கல்லூரி மாணவனாக படித்து முடித்து விட்டு நான் களத்துக்கு வந்ததற்கு பிறகு என்னுடைய கையில் தவழ்ந்த ஏடுகள் இன்றைக்கு எனக்கு காண கிடைக்கவில்லை. அன்றைக்கு ஒரு கசடதவரை என்று ஒரு இதழ் வந்தது, இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு வானம்பாடி வந்தது, இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர் தந்தை பெரியார் தமிழ் இசை மன்றம் நடத்திய அருணாச்சலம் அப்பா நந்தன் என்றொரு இதழ் கொண்டு வந்தார்கள். அந்த இதழ் இன்றைக்கு இல்லை. என் பெருமைக்குரியவர்களே, கோமல் சுவாமிநாதன் சுபமங்களா என்றொரு இதழ் கொண்டு வந்தார்கள். அந்த இதழ் இன்றைக்கு இல்லை. கோவை நகரில் இருந்து அறிவியலுக்காகவே ஒரு இதழ், காலைக்கதிர் வந்தது, அந்த இதழ் இன்றைக்கு வரவில்லை. கலைக்கதிர் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதனை ஆசிரியராக கொண்டு கலைமகள் அன்றைக்கு பொலிவோடும் மலிவோடும் வந்தது, இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் பார்க்கின்ற ஏடுகள் தான் வந்து கொண்டிருக்கிறதே தவிர, அறிவு கொளுத்துகிற புத்தகங்கள் இன்றைக்கு, ஏடுகள் இன்றைக்கு வருவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இல்லை. இதை உடைத்து நொறுக்குவதற்கும் இந்த சூழலை நிர்மூலமாக்குவதற்கும் ஆயுதமேந்தி போராட வேண்டாம். ஆங்காங்கே ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினால் இதை புதைத்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கின்றோம். ஆகவே புத்தக திருவிழாக்களை தொடர்ந்து நடத்துவோம். மக்களை அங்கே ஒருங்கு திரட்டுவோம். புத்தகங்கள் புத்தகங்கள் தான் ஒரு இனத்தினுடைய கோன்மையும் தன்மையும் அகிலத்திற்கு பறைசாற்றுகிறது. அதனால்தான் 99,000 நூல்களை சுமந்து கொண்டு நின்ற யாழ்ப்பாண நூலகத்தை அன்றைக்கு தீ வைத்து கொளுத்தினார்கள். வரலாற்று காலத்தில் அன்றைக்கு அலெக்சாண்ட்ரியாவில் அந்த அநியாயத்தை செய்தார்கள். ஒரு நூல் நிலையம் இயங்குகிறது என்றால் அந்த நூல் நிலையத்திற்கு பின்னால் நல்ல மனிதர்கள் உருவாகி வருகிறார்கள். நீ ஒரு புத்தகத்தை திறக்கிறாய் என்றால் ஒரு சிறையின் கதவு மூடப்படுகிறது என்று பொருள் என்றார்கள் அறிஞர்கள். ஆகவே இன்றைக்கு புத்தக திருவிழாக்கள் தம்பி தமிழரசன் சொன்னதைப் போல இளைய தலைமுறைக்கு இதை மடைமாற்றம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உயிர் தமிழ் என்று பேசிய நான் பெரிதும் மதிக்கின்ற மான கவிஞர் அண்ணன் அறிவுமதி சாகா வரம்பற்ற சங்க இலக்கியத்தில் இருந்து அற்புதமான செய்திகளை இங்கே அள்ளி கொட்டினார்கள். எனக்கொன்றொரு வரலாற்று பெருமை உண்டு. என்னுடைய தமிழ் மொழிக்கு இன்றைக்கு ஒரு தங்கச்சிம்மாசனம் கிடைக்கிற காலம் வரும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்குத்தான் ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார் விருது பெற்று ஆசியா கண்டத்திற்கும் அருந்தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த A.R. ரஹ்மான் இந்தியாவினுடைய இணைப்பு மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்று இன்றைக்குத்தான் அவன் வாய் திறந்திருக்கிறான். ஆதிக்கத்தின் 6 கால்கள் ஆடுகின்றன. பல்வேறு விதமான படையெடுப்புகளும் தாக்குதல்களும் தமிழ் எல்லா காலங்களிலும் அதை எதிர்கொண்டுதான் தமிழ் முன்னேறி வந்திருக்கிறது. ஆகவே நாம் யாருக்கும் பகைவர்கள் அல்ல. யாது ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னவர்கள். எல்லாவிதமான மரபு சார்ந்த இனத்தின் மரியாதையை நாம் ஒப்புக்கொண்டவர்கள். அதையும் தாண்டி உலகம் என்று சிந்தித்தவர்கள். ஆன்புகள் வள்ளுவன் தன்னுடைய திருக்குறளை எழுதுகிற பொழுதே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகென்றுதான் சொல்லுகிறான். சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தான், சேக்கிழார் எழுதினார் என்கிறார்களே, அடியெடுத்து கொடுத்ததே உலகலாம் என்றுதான் அடியெடுத்து கொடுத்தான் சிவபெருமான். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேடியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று
உலகலாம் என்றுதான் திருத்தொண்டர் மாக்கதையை தெய்வ சேக்கிழார் தொடங்குகிறார். நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம்தான், சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம் என்று நெற்றிக்கண்ணை காட்டிய கடவுளுக்கு அறைகுவல் விட்ட எங்கள் நக்கீரன் திருமுருகாற்றுப்படை எழுதினான் என்றால் அவனும் உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரி தரு என்றுதான் அவன் திருமுருகாற்றுப்படையை தொடங்குகிறான். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் நாகரிகம் பெற்ற இனமாக தமிழர்கள் மட்டுமே இருந்தார்கள். உலகத்திற்கு தலைமை தாங்குகிற இடத்திலும் தமிழர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். ஆகவே நமக்கு ஒரு உலகளாவிய பார்வை அன்றைக்கு இருந்தது. நவீன நாகரிகத்தில் நாம் நசுங்கி போனோம். தாராளமயமாக்கலில், உலகமயமாக்கலில், நவீனமயமாக்கலில் நாம் நம்மை இழந்து விட்டோம். நீங்களும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டிருக்கிறோம். பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு இதை புரிய வைத்து அவர்களை இந்த நாட்டில் தமிழ் வீதியில் பயணப்பட வைப்பதற்கு நாம் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அந்த முயற்சியினுடைய தொடக்கம்தான் இன்றைக்கு புத்தக திருவிழாக்கள். புத்தகங்கள் ஒரு மனிதனை வித்தகனாக மாற்றுகிறது என்பதை விட புத்தகங்கள் ஒரு மனிதனை மனிதனாக்குகின்றன. வாசித்தால் வாழ்க்கையில் நெஞ்சிலே நிழலும் நிம்மதியும் கூடுகட்டும். ஆகவே சுவாசித்தால் உயிரோடு இருக்கலாம், வாசித்தால் உணவோடு இருக்கலாம். ஆகவேதான் சுவாசிப்பதை காட்டிலும் வாசிப்பது நல்லது என்று எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அண்ட் டு த லாஸ்ட் ஜான் ரஸ்கின் எழுதிய நூலும், த வார் அண்ட் பீஸ் லியோ டால்ஸ்டாய் எழுதிய நூலும் தான் மோகன்தாஸ் கரம் சந்திரகாந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியது. லியோ டால்ஸ்டாயை காந்தி தேடாமல் இருந்தால், அண்ட் டு த லாஸ்ட் என்கிற ரஸ்கின் புத்தகத்தை அவன் படிக்காமல் இருந்திருந்தால், தோராவினுடைய தத்துவ சிந்தனைகளை அவர் உள்வாங்காமல் இருந்திருந்தால், ஆதிக்கு வெறிகொண்டு 300 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்டி படைத்து ஆதிக்கம் செலுத்திய வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு முடிவுரையை எழுதியிருக்க முடியாது. ஒரு பக்கிரி வேஷம் போட்ட காந்தி, கதராடை உடுத்திய காந்தி, கைராட்டை சுற்றிய காந்தி, சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்த மண்ணிலே இருந்து விரட்டுவதற்கென்றைக்கு அவர் ஒரு முடிவெடுத்தார் என்றால், அந்த முடிவை எடுப்பதற்கான வல்லமையையும் வைராக்கியத்தையும் அவர் புத்தகங்களின் மூலமாகத்தான் பெற்றார். என் பெருமைக்குரியவர்களே, புத்தகங்கள் அந்த அதிசயத்தை செய்யும். அதற்கான ஆற்றல் இருக்கிறது. ஓங்கி உயர்ந்து நிற்கிற மதில் சுவர் பாஸ்டில் சிறைச்சாலை, அங்கே ஒரு புரட்சி நடைபெற்றது. பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி. ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம். யமதர்வார் நடத்தினான் 16 லூயி. 16 லூயினுடைய சர்வாதிகாரத்திற்கு ஒரு முடிவரை எழுத வேண்டுமானால் ஒரு புரட்சி தேவைப்பட்ட பொழுது அன்றைக்கு மகத்தான எழுத்தாளன் ரூசு த சோசியல் கான்டாக்ட் என்றொரு புத்தகத்தை எழுதினான். கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்று தருவதைப் போல வால்டேர் எழுதினான், மேண்டஸ்கு எழுதினான். அந்த எழுத்துக்களை மக்கள் வாசித்தார்கள், யோசித்தார்கள். பாஸ்டிலை சிறைச்சாலை தகர்ந்தது, தரைமட்டமாக்கப்பட்டது என்றால் அதற்கு பாதை சமைத்து தந்தது புத்தகங்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும். நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை உண்டாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை செய்ய வைக்கும். புத்தகம் என்பது, ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன் என்றால் நான் ஒரு நண்பனை இன்றைக்கு பெற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம். ஆனால் நண்பர்கள் கூட புறமுதுகுகள் குறை சொல்வார்கள்.
நண்பர்கள் தேவையில்லாமல் புகழ்வார்கள். ஆனால் புத்தகம் அந்த பாவத்தை செய்யாது. புத்தகம்தான் சாலச் சிறந்த நண்பர்கள். மனித குலத்தை இன்றைக்கும் உயிர்ப்போடு வைத்திருப்பது புத்தகங்கள் தான். அறிஞர் பெருந்தகை அண்ணா, இன்னும் சொல்லப்போனால் மனித குலம் உய்வதற்காக தன்னை தந்த தலைவர்களையெல்லாம் இந்த நாட்டில் உருவாக்கியது புத்தகங்கள் தான். ஆகவே புத்தகம் படிப்பதும் வாசிப்பதும் என்று வழக்கமாக்கி கொண்டால், காலை எழுந்தவுடனே உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு ஒரு பாட்டு, தானம் தவம் இரண்டும் தங்கா, வானம் வழங்காது எனின், இந்த வானம் வழங்காவிட்டால் தானத்திற்கே இதிடமேது, தவத்திற்கிடமேது என்று ஒரு பாட்டை உங்கள் பிள்ளைக்கு சமைக்கிற நேரத்தில், அவனுக்கு ஊட்டுகிற நேரத்தில், அவனுக்கு உடை உடுவித்துகிற நேரத்தில், அவனுக்கு நீங்கள் ஒப்பனை செய்கிற நேரத்தில், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று நாலு முறை சொன்னால், அவன் அதை திருப்பி சொல்லுகிற பொழுது நீங்களே இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்த பூரிப்பை அடைவீர்கள். அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். ஆகவே வாசிக்கிற பழக்கம் தம்பி தமிழரசன் சொன்னதைப் போல இளைய தலைமுறைக்கு வர வேண்டும். நான் எல்லாம் கல்லூரியில் இருந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்தினேன் தான். அரசு உத்தியோகம் அதை விரும்பாமல் ஒரு சொற்பொழிவாளனாக வேண்டும் என்று கனவு கண்டு 1986 விசிஏ கையோடும் வெறும் கையோடும் வந்த பொழுது அண்ணாறிவாலயத்தில் இருந்த நூலகத்தில் தான் நான் பகல் நேரம் முழுவதும் உட்கார்ந்திருப்பேன். அந்த புத்தகங்கள் தான் என்னை இன்னும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே புத்தகங்கள் ஒரு மனிதனை மகோன்னதமானவனாக மாற்றுகின்றன. புத்தகங்களை படிக்கிற பொழுது சில செய்திகள் நம்முடைய நெஞ்சில் கல்வெட்டு போல பதிந்து விடுமானால் நாம் நல்ல மனிதர்களாக உருவாகி விடுவோம். அன்றைக்கு போல்ஷ்விக் என்று சொல்லி ஒரு கிராமம், போலந்து நாட்டில், அந்த ஊரிலே ஒரு 80 பெரியவர், அவருடைய பெயர் சாமுவேல் ஷபீரா. அவர் காலை நேரத்தில் வாக்கிங் செல்வார். அந்த சாமுவேல் ஷபீரா காலை நேரத்தில் வாக்கிங் செல்கிற பொழுது எதிரில் வருகிறவர்கள் யாராக இருந்தாலும், பகைவர்களாக இருந்தாலும், பாராமுகம் காட்டுகிறவர்களாக இருந்தாலும், எல்லோரையும் பார்த்து குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே வருவார். காலை நேரத்தில் ஒரு வயதான முதியவர் வீதியிலே நடந்து செல்லுகிற பொழுது கைகுவித்து எல்லோருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே போவார். சாலை ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய பண்ணை, அந்த பழத்தோட்டத்துக்குள் ஒரு பெரிய பணக்காரன், அங்கே அந்த பண்ணையிலே நீர் பாய்ச்சி கொண்டிருப்பான் செடிகொடிகளுக்கு. அவருடைய பேர் மில்லர். அவரையும் அவர் காலை தினசரி பார்ப்பார். அவரிடத்திலும் சொல்லுவார், குட் மார்னிங் மில்லர் குட் மார்னிங் மில்லர் என்று. ஆனால் அவன் ஒரு நாள் கூட மில்லர் என்றவன் திருப்பி ஒரு நாள் கூட குட் மார்னிங் என்றவன் திருப்பி சொன்னதே கிடையாது. அவர் 12 சொல்லுகிறார், குட் மார்னிங் குட் மார்னிங் மில்லர் குட் மார்னிங் மில்லர் என்று 12 காலம். அன்றாடம் வாக்கிங் வருகிற பொழுதெல்லாம் அந்த பணத்திமிர் பிடித்த அந்த யூத வெறியனுக்கு அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார், அவன் ஒரு நாள் கூட நீ யார், எந்த ஊர், எதற்காக இப்படி நடக்கிறாய், குட் மார்னிங் என்றவன் ஒரு நாள் கூட பதில் சொன்னதில்லை, புன்னகை பொழிந்ததில்லை. ஒரு நாள் அந்த போலந்து நாட்டின் போல்ஷ்விக்கு கிராமம் சூறையாடப்படுகிறது. ஹிட்லரினுடைய பெரும்படை இந்த கிராமத்தை கைப்பற்றி அந்த ஊரில் இருக்கிறவர்களையெல்லாம் கைது செய்து கொண்டு ஆஷன் வைசியம் என்கிற திறந்த வெளிச்சாலையில் கொண்டு நிறுத்துகிறார்கள். அன்றைக்கு 40 யூதர்களை விஷவாயு கொடுத்து கொண்டான் ஹிட்லர். அந்த ஹிட்லரினுடைய உறவினர் தான் இந்த மில்லர். போல்ஷ்விக் கிராமத்தில் இருந்தவர்கள் அனைவரையும்
அன்றைக்கு அவன் கைது செய்து கொண்டு வந்து அங்கே நிறுத்தினான். அந்த சாமுவேல் ஷபீரா என்றைக்கும் வணக்கம் சொல்லுகிறவர் ஒரு யூதர். யூதர்கள் மீது, ஒரு இனத்தின் மீது வெறுப்பு வைத்திருக்கின்ற ஹிட்லர் அவர்களை கொன்று முடிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக வைத்திருந்தான். அன்றைக்கு போல்ஸ்விக்க கிராமத்தில் அந்த கிராமம் சூறையாடப்பட்டு அந்த ஊரில் இருந்த மக்களெல்லாம் இன்றைக்கு உக்ரைனில் நடப்பதைப் போல கைது செய்யப்பட்டு ஆசன் விஷயம் திறந்தவழி சிறைச்சாலையில் கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். இதுபோல் ஒரு மேடையிலே ஒரு இராணுவ கமாண்டர், அந்த கமாண்டருக்கு பக்கத்திலே ரெண்டு ஜவான்கள் ஒவ்வொருவராக மேடையில் ஏறி வருவார்கள். அந்த கமாண்டர் சொல்லுவார், இவனை கொன்றுவிடு, இவனை கொன்றுவிடு, இவனை கொன்றுவிடு அப்படின்னு உத்தரவு போட்டுக்கொண்டே இருப்பார். பலசாலியாக இருந்தால், ஆள் உயரமாக இருந்தால், பணி செய்வதற்கு, இரத்தங்களை அகற்றுவதற்கு, பிணங்களை தூக்குவதற்கு, பாடைகள் கட்டுவதற்கு பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்று நல்ல வனப்பும் வசீகரமும் உள்ள இளைஞர்களை கண்டால் இவர்களை மட்டும் விட்டுவிடு என்று அந்த கமாண்டர் சொல்லுவார். அன்றைக்கு அந்த வரிசையில் போல்சுக கிராமத்தில் கைது செய்யப்பட்ட எல்லா மக்களும் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஷாமுவேல் ஷபீராவும் வருகிறார். அன்றைக்கு அந்த கமாண்டர் உத்தியோகம் பெற்று எல்லோரையும் கொல்லுங்கள் என்று சொல்லுகிற, கட்டளையிடுகிற இடத்தில் நின்ற கமாண்டர் யார் என்றால் அந்த மில்லர் தான். இந்த வரிசையில் ஷாமுவேல் ஷபீரா வருகிறார். கமாண்டராக இவனான் இருக்கிறான். 12 காலம் குட் மார்னிங் சொன்னதற்கே பதில் சொல்லாதவன் என்னை என்ன செய்ய போகிறானோ என்று அதிர்ச்சியோடு வருகிறார் ஷாமுவேல் ஷபீரா. அப்படியே வந்து அவன் பக்கத்தில் நின்றார். குட் மார்னிங் மில்லர் என்று 12 காலம் சொன்ன வணக்கத்தை அப்போதும் சொன்னார். அப்போது ஷாமுவேல் ஷபீராவை விட்டுவிடு என்று சொன்னான் அந்த மில்லர். 12 காலம் சொன்ன வணக்கம் ஒரு நாள் அவருக்கு உயிர் தந்ததென்றால் இதுதான் நல்ல இயல்பு. ஆகவே நல்ல வித்துக்கள் முதல் முளைக்கும், காணாமல் போய்விடாது. அப்ரஹாம் லிங்கன் கருப்பு ரோஜாக்களின் கன்னங்களில் பிடிந்த கண்ணீரை துடைக்கிப்பதற்கு, அவர்கள் கால்களிலும் கரங்களிலும் பூட்டப்பட்ட விலங்குகளை உடைப்பதற்கு, அவன் ஒரு போருக்கு தலைமை தாங்கி வெள்ளை மாளிகையின் அதிபராக உட்கார்ந்தவன் கையெழுத்திட்டான் என்றால், அப்படி ஒரு போருக்கு முகம் தருவதற்கும், ஒரு 17 களங்களை எதிர்கொள்வதற்கும் அவனை ஊக்குவித்தது புத்தகங்கள் தான். அவன் ஒரு மரக்குடிசையில் மண்குடிசையில் பிறந்தவன். சாலையிலே குவிந்து கிடக்கக்கூடிய குப்பை கீழங்களில் கிடக்கிற காகிதத்தை இனம் கண்டு பிரித்து பழைய பேப்பர் கொண்டு கடைக்கு கொண்டு போய் விற்று அதிலே கிடைக்கக்கூடிய காசை வைத்து உயிர் வாழ்ந்தவன், அதையே ஊதியமாக பெற்று வாழ்ந்தவன் ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் பேப்பர் விற்றுக்கொண்டு பேப்பரில் கிடைத்த காசிலே ஒரு மாலை செய்தியை பேப்பரை வாங்கி கொண்டு அவன் பார்க்கிறான். பதைத்து விடுகிறது இருக்கிற நிமிஷம் அதிலே ஒரு போட்டோ, ஒரு புகைப்படம் இருந்தது. நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கருப்படிவை கண்ணீர் சிந்தி கதறி அழுது கொண்டே போகிறான். என்னவென்றால், அந்த கருப்பு நீக்குறவை வெள்ளை நிறத்தமிர் படைத்த ஒருவன் எட்டி உதைத்து விட்டான். எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த குற்றமும் செய்யாத ஒரு நீக்குறவை, ஒரு நிறத்தமிர் பிடித்த வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான். கீழே விழுந்தவன் எழுந்தது என்று கேட்டான். ஏன் என்னை உதைத்தாய் என்று கேட்டான். நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்தீர்கள் என்றான். அப்படியா? ஆம், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்தீர்கள், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான். நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். மயிலாடு, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, அவன் உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, அவன் உரைத்தது எனக்கு வலிக்கிறது. நீதிபதி அவர்களே, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, என்னை எட்டி உதைத்தான், நான் கீழே விழுந்து விட்டேன்,
நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதுதான் எனக்கு வலிக்கிறது. எனக்கு நியாயம் வேண்டும் என்று நீதிபதியத்தில் கேட்டான். நீதிபதி அவனுடைய மனுவை ஒரு நாள் கூட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் நீதிமன்றத்தில் வந்து நின்று அவன் கேட்டான், எனக்கு பிறகு வந்த மனுக்களின் மீது நீங்கள் நியாயம் வழங்கியிருக்கிறீர்கள், நீதி வழங்கியிருக்கிறீர்கள், என்னுடைய மனுவின் மீது நீங்கள் எந்த தீர்ப்பும் வழங்கவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது அந்த நீதியரசர் சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என்றார். எட்டி உதைத்தவனோட மோசமானவனாக இருந்தான் நீதிபதி. இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரிக்கப்படும் என்று சொன்ன மாத்திரத்தில் உடைந்து சிதறி, நீதிமன்றமே என்னை நிராகரித்து விட்டது, இந்த நிலத்தில் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும், பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலே கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்தரிக்கோள் விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா, மலரை எடுத்து மாலை துடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தலாமா, ஆடுகளை காக்க வேண்டியவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா, காற்றாடியே கத்தியாக மாறிவிடலாமா, தாய்ப்பாலே நஞ்சாகலாமா, நீதிமன்றமே என்னை நிராகரிக்கலாமா என்று நெஞ்சுடைந்து கதறி அழுது கொண்டு போகிற அந்த படத்தை ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்துவிட்டு சொன்னான், ஓ மை காட், ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், இவை குட் ஏ சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை இல்லாமலாக்குவேன் என்று ஒரு மண்குடிசையில் வாழ்ந்த ஆப்ரஹாம் லிங்கன் அன்றைக்கு சபதம் எடுத்தான். அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு 17 களங்கள் கண்டு ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்தவன் கையெழுத்திட்டு அடிமை சாம்ராஜ்யத்திற்கு அன்றைக்கு ஒரு முடிவுரை எழுதினான் என்றால், அவனை அன்றைக்கு அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது ஒரு புத்தகம்தான்.